அடுத்த 3 நாட்களுக்கு கூடுதலாக இயக்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில்கள். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னையில் அடுத்த 3 நாட்களுக்கு கூடுதல் மெட்ரோ இயக்கப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. கோவை கதிரவன் லேஅவுட் பகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு. சங்கனூர் பள்ள கால்வாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டைகள், குப்பைகளை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். மேலும் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை. வடபழனியிலிருந்து கோயம்பேடு வரை கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 56,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ரூபாய் 7,905 ரூபாய்க்கு விற்பனை. கனமழை மற்றும் போதிய பயணிகள் இல்லாததால் சென்னையில் இன்று 8 விமானங்கள் ரத்து. மழை காரணமாக பலர் விமான பயணத்தை ரத்து செய்ததால் சென்னை விமான நிலையத்தில் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆன்லைன் வகுப்புகள் ஒத்திவைக்க உத்தரவு. கனமழை, தீவிர காற்று வீசும் சூழலில் மாணவர்கள் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தக்காளியின் விலை அதிகரிப்பு. 1 கிலோ தக்காளி 120 ரூபாய் வரை விற்பனை. நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் காய்கறிகளை போட்டி போட்டு வாங்கி செல்லும் பொதுமக்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறை சார்பில் 38 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமனம். இந்தியாவில் உள்ள கனடா தூதரகத்தில் இருந்து அந்நாட்டு அதிகாரிகளை இந்திய அரசு திருப்பி அனுப்பியது. கனடாவை விட்டு வெளியேறும்படி 6 இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவு.